அர்ச்சனாபுரம் ஒரு கிராமம். இது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளது. வத்திராயிருப்பு அருகில் உள்ளது. இந்த பகுதியில் மாந்தோப்பு, தென்னந்தோப்பு ஏராளம். வாழை மரம், பாக்கு மரம், தேக்கு மரம் ஏராளம். வானம் பொய்க்காத வளமான பூமி. அர்ச்சனாபுரம் நல்லத்தங்கால் பிறந்த ஊர். நல்லத்தங்காலின் தந்தை ராமலிங்க ராஜா, தாயார் இந்திராணி, அண்ணன் நல்லதம்பி. நல்லதங்கால் சின்ன பெண்ணாக இருந்தபோது தாயும் தந்தையும் இறந்துவிட்டார்கள். நல்லதம்பி தான் தங்கச்சி செல்லமாக வளர்த்தான். மானாமதுரை ராஜா காசிராஜனுக்கு நல்லதங்காலை கட்டி கொடுத்தான். கல்யாணம் ஆகும்போது நல்லதங்காலுக்கு 7 வயது. காசிராஜன் நல்லதங்காலுக்கு நிறைய பரிசு பணம் கொடுத்தார். சித்திரை மாதம் கல்யாணம் நடந்தது. செல்வ கல்யாணம். பனைமரம் பிளந்து பந்தக்கால் நட்டார்கள். தென்னை மரம் பிளந்து தெருவெல்லாம் பந்தலிட்டார்கள். நல்லதம்பி தங்கச்சிக்கு நிறைய சீதனங்கள் கொடுத்தான். வேலி நிறைய வெள்ளாடுகள், பட்டி நிறைய பால் மாடுகள், மோர்க்கடைய முக்காளி பொன்னால், அளக்குற நாளி பொன்னால், மரக்கால் பொன்னால், இன்னமும் சீதனங்கள் நிறைய உண்டு. சொல்லிக்கொண்டே போகலாம். கல்யாணம் முடிந்தது. விருந்து சாப்பாடும் முடிந்தது. நல்லதங்காலும் காசிராஜனும் மானாமதுரைக்கு புறப்பட்டார்கள். நல்லதங்காலுக்கு அண்ணனை பிரிய மனமில்லை. அழுது புரண்டு அழுதாள். ஆபரணம் அச்சுவில, முத்துமணி அச்சுவில முட்டி அழுதாள். நல்லதம்பி தங்கச்சிக்கு ஆறுதல் சொன்னான். ஒரு வழியாக நல்லதங்கால் மானாமதுரைக்கு புறப்பட்டு போனாள். நல்லதம்பிக்கு ஒரு மனைவி உண்டு. அவள் பெயர் மூலி அலங்காரி. அவள் கொடுமைக்காரி. நல்லதங்கால் போன பிறகு நல்லதங்காலை பார்க்க நல்லதம்பி ஒரு தடவை கூட மானாமதுரை போகவில்லையாம். அதற்கு மூலி அலங்காரி தான் காரணமாம். நல்லதங்காலுக்கு 7 குழந்தைகள் பிறந்தன. பிள்ளைக்குட்டிகளுடன் அவள் சந்தோஷமாக வாழ்ந்தாள். இதெல்லாம் கொஞ்ச காலம்தான். மானாமதுரையில் மழை இல்லை. 12 வருடமாக நல்ல மழை இல்லை. வயல்களில் விளைச்சலும் இல்லை. மக்கள் பசியால் வாடினர், பட்டினியால் தவித்தார்கள். பஞ்சமோ பஞ்சம். மரக்கால் உருண்ட பஞ்சம், மன்னவரை தோற்ற பஞ்சம், நாளி உருண்ட பஞ்சம், நாயகரை தோற்ற பஞ்சம், தாலி பறிகொடுத்து கணவரை பறிகொடுத்து கை குழந்தை விட்ட பஞ்சம். இப்படி மக்கள் பஞ்சத்தில் செத்தார்கள். நல்லதங்கால் வீட்டில் பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. தாலி தவிர மற்ற எல்லாம் நல்லதங்கால் விற்றாள். குத்தும் முழக்கை, கூடை, முரம் கூட விற்றுவிட்டாள். எல்லாம் விற்றும் பஞ்சம் தீரவில்லை. குழந்தைகள் பசியால் துடித்தன. நல்லதங்கால் யோசித்து யோசித்து பார்த்தாள். இன்னும் கொஞ்ச நாள் நீடித்தால் பிள்ளைகள் பசியால் செத்து போகும் என்று பயந்தாள். ஒரு முடிவு எடுத்தாள். அண்ணன் வீட்டுக்கு பிள்ளைகளுடன் கொஞ்ச நாள் போய் இருக்கலாம் என்று முடிவு எடுத்தாள். காசிராஜனிடம் தன் முடிவை சொன்னாள். காசிராஜன் நல்லதங்கால் சொன்ன முடிவை ஒப்புக்கொள்ளவில்லை. அடி பெண்ணே, வாழ்ந்து கெட்டு போனால் ஒரு வகையிலும் சேர்க்க மாட்டார்கள். கெட்டு நொந்து போனால் கிளையிலும் சேர்க்க மாட்டார்கள். கை கொட்டி சிரிப்பார்கள். நீ போக வேண்டாம். கஷ்டம் வருவது சகஜம். நாம் பிடித்து நிற்க வேண்டும். சாணி எடுத்தாவது தப்பி பிழைப்போம்மடி, வேலி விரகொடித்து விற்று பிழைப்போம்மடி என்று காசிராஜன் தன் மனைவி நல்லதங்களிடம் பலவாறு சொன்னான். காசிராஜன் சொன்னதை நல்லதங்கள் கேட்கவில்லை. இனியும் தாக்கு பிடிக்க முடியாது என்று நினைத்தாள். சந்தனம் தொட்ட கையால் நான் சாணி தொட காலமோ, குங்குமம் எடுக்கும் கையால் நான் கூலி வேலை செய்ய காலமோ என்று சொல்லி நல்லதங்கால் அழுதாள். இதற்கு மேல் நல்லதங்காலை சமாதானப்படுத்த முடியாது என்று காசிராஜன் தெரிந்து கொண்டான். சரி, போய் வா, பிள்ளைகளை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று சொல்லி வழி அனுப்பி வைத்தான். நல்லதங்கால் பிள்ளைகளை பாசத்தோடு அழைத்தாள். வாருங்கள் பிள்ளைகளா, உங்கள் மாமன் வீட்டுக்கு போவோம். அங்கே தின்பதற்கு தேங்காய் கிடைக்கும், மாங்காய் கிடைக்கும், ஓடி விளையாட மான் கிடைக்கும் என்று சொல்லி அழைத்தாள். பிள்ளைகள் ஆசையாசையாய் புறப்பட்டன. நல்லதங்காலும் பிள்ளைகளும் மானாமதுரையிலிருந்து அர்ச்சனாபுரத்துக்கு புறப்பட்டு வந்தார்கள். காடு மலையெல்லாம் தாண்டி வந்தார்கள். வனாந்தரங்களை கடந்து வந்தார்கள். அர்ச்சனாபுரம் பக்கம் வந்துவிட்டார்கள். ஆனால் பிள்ளைகளுக்கு நடக்க முடியவில்லை. பசி பசி என்று கத்தினார்கள், அழுதார்கள். அந்த நேரம் பார்த்து நல்லதம்பி அந்த பக்கம் வந்தான். படைப்பரிவாரங்களோடு வந்தான். வேட்டையாட வந்தான். அந்த இடத்தில் நல்லதங்காலையும் பிள்ளையும் பார்த்தான். அந்த கோலத்தில் அவர்களை பார்த்ததும் கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. குதிரை அரிதாச்சோ குடியிருந்த சீமையிலே, பல்லாக்குத்தான் பஞ்சமோ, பத்தினியே உனக்கு, கால்நடையாய் வர காரணமே தங்கச்சி என்று அழுது புலம்பினான். நல்லதங்கால் தன் வீட்டு நிலைமைகளை சொன்னான். நல்லதம்பி அவளை தேற்றினான். சரி தங்கச்சி, நம் வீட்டுக்கு போ. தெற்கு முளையில் தேங்காய் குவிந்திருக்கும், வடக்கு முளையில் மாங்காய் குவிந்திருக்கும், காட்டு யானை வாசலில் கட்டியிருக்கும், காரமாம் பசு உண்டு. போ தங்கச்சி, போ, போய் பிள்ளைகளுடன் பசியாரி இரு என்று நல்லதம்பி சொன்னான். நல்லதங்கால் அண்ணன் இல்லாத வீட்டுக்கு போக தயங்கினார். அண்ணா, நீயும் கூடவா என்று அண்ணனை கூப்பிட்டார். அம்மா, நல்லதங்கால் நீ முதலில் போ. உன் அண்ணி மூலி அலங்காரி உன்னையும் பிள்ளையும் நன்றாக கவனித்துக் கொள்வாள்.
நான் பின்னால் வருகிறேன், சீக்கிரம் வந்துவிடுவேன், உன் பிள்ளைகளுக்கு விளையாட புள்ளிமான் கொண்டு வருவேன் என்று சொல்லி சமாதானப்படுத்தினான். நல்லத்தங்கால் அண்ணன் வீட்டுக்கு அரைமணருடன் புறப்பட்டாள். அப்போது மூலி அலங்காரி வீட்டு மாடியில் இருந்தாள். நல்லத்தங்காலும் பிள்ளைகளும் பசியோடு தன் வீடு வருவதை பார்த்து விட்டாள். வேக வேகமாக இறங்கி வந்தாள். கதவுகளை அடைக்க சொன்னாள். இறுக்கி கதவை அடைத்தாள். ஈரமன் போட்டு அடைத்தாள். சோற்று பானையை ஒழித்து வைத்தாள். பழந்துணி ஒன்றை புடுத்தி கொண்டாள். முகத்தில் பத்து போட்டு முளையில் படுத்து கொண்டாள். நல்லத்தங்கால் வந்தாள். அண்ணி அண்ணி என்று ஆசையாக கூப்பிட்டு கதவை தட்டினார். கதவு திறக்கவில்லை. கால் கடுக்குது அண்ணி, கதவை திற, தண்ணீர் தண்ணீர் என்று தவிக்கிறார் பாலகர், அன்னம் அன்னம் என்று சொல்லி அலைகிறார் பாலகர், திறர் பசியார கதவை திறவாயோ என்று அழுது அழுது கூப்பிட்டார். அதற்கும் கதவு திறக்கவில்லை. நல்லத்தங்களுக்கு கோபம் வந்தது. நான் பத்தினியால் கதவு படீர் என்று திறக்கட்டும் என்று கட்டளையிட்டாள். கதவுகள் திறந்தன. பிள்ளைகள் உள்ளே ஓடினார்கள். சுற்றி சுற்றி வந்தார்கள். ஒரு பண்டமும் இல்லை. மூலி அலங்காரி படுத்திருக்கும் இடத்தில் தேங்காயும் மாங்காயும் குவிந்து கிடந்தன. ஓடி சென்று ஒரு பிள்ளை தேங்காயை எடுத்து, தாவி சென்று ஒரு பிள்ளை மாங்காயை கடித்தது. மூலி அலங்காரி விரிட்டென்று எழுந்தாள். மாங்காயை பறித்து போட்டாள். ஆயிரம் அழுகல் மாங்காயில் ஒன்று எடுத்து கொடுத்தாள். தேங்காயை பறித்து போட்டாள். ஆயிரம் தேங்காயின் அழுகல் தேங்காய் ஒன்றை எடுத்து கொடுத்தாள். பார்த்தால் நல்லத்தங்கள் மனம் பதறினாள். அண்ணியின் மக்களின் பசியை ஆத்துங்க என்று கெஞ்சினாள். மூலி அலங்காரி ஏழு வருஷம் மக்கிப்போன கேப்பையை கொடுத்தாள். திரிப்பதற்கு உடைந்த திருகையை கொடுத்தாள். உலை வைக்க ஓட்டைப்பானையை கொடுத்தாள். நல்லத்தங்கால் பொறுமையாக கேப்பையை திருகையில் போட்டு அரைத்தாள். எப்படியோ கஷ்டப்பட்டு கஞ்சி காய்ச்சினாள். ஈரமட்டைகளை வைத்து எரித்தாள். கூழும் கொதிக்கணும், குழந்தைகளும் பசியாரணும் என்று தெய்வங்களை வேண்டிக் கொண்டாள். ஒரு வழியாக கஞ்சி கொதித்தது. ஆனால் பிள்ளைகள் கஞ்சியை குடிக்க போகும் நேரத்தில் மூலி அலங்காரி வந்தாள். யான் பானையை தட்டிவிட்டாள். பானை உடைந்தது. கூழ் வழிந்து ஓடியது. பிள்ளைகள் அதை வலித்து குடித்தார்கள். நல்லத்தங்களுக்கு இந்த காட்சியை பார்க்க சகிக்கவில்லை. இனியும் அவமானப்பட வேண்டாம், செத்துவிடலாம் என்று முடிவெடுத்தாள். பிள்ளைகளை கூப்பிட்டு தெருவில் இறங்கினாள். வீதியில் நடந்தாள். அவளை பார்த்தவர்கள் பரிதாபப்பட்டார்கள். சாப்பிடுவதற்கு தங்கள் வீட்டுக்கு அழைத்தார்கள். பச்சரிசி குத்தி தாரோம், பாலும் கலந்து தாரோம், பாலரும் நீயும் பசியாரி போங்க என்று கூப்பிட்டார்கள். நல்லத்தங்கள் மறுத்துவிட்டார். அரச வம்சம் நாங்கள், அண்டை வீட்டில் தண்ணீர் குடிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். காட்டு வழியே பிள்ளைகளை கூட்டி போனாள். பாலம் கிணறும் தேண்டி போனாள். அண்ணன் வந்தால் அடையாளம் தெரியட்டும் என்று ஆவாரம் செடிகளை ஒடித்து போட்டு கொண்டே போனாள். நல்லத்தங்காலும் பிள்ளைகளை நெடுந்தூரமாக வந்துவிட்டார்கள். ஒரு கிணறும் காணோம். அப்போது சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டு இருந்தார்கள். அவர்களை பார்த்து நல்லத்தங்கால் கேட்டார். தண்ணீர் தாகமப்பா, தண்ணீர் குடிக்கணும், பாலம் கிணறு இருந்தால் பார்த்து சொல்லுமப்பா என்று கேட்டார். ஒரு சிறுவன் ஓடி சென்று ஆழமுள்ள பாலம் கிணறை காட்டினான். நல்லத்தங்கால் பிள்ளைகளோடு அங்கு போனாள். கணவன் கண்ணில் படுமாறு தாலியை கழற்றி கிணற்றுப்படியில் வைத்தாள். அண்ணன் கண்ணில் படுமாறு பாலூட்டும் சங்கை கிணற்று மேட்டில் வைத்தாள். அண்ணி கொடுத்த அழுகல் தேங்காயை ஓர் அவரத்தில் வைத்தாள். ஒவ்வொரு பிள்ளையாக கிணற்றில் தூக்கி போட்டாள். ஒவ்வொரு பிள்ளையும் பயந்து பயந்து அம்மாவின் காலை கட்டி கொண்டன. காலை கட்டிய பிள்ளையை பிடித்து இழுத்து கிணற்றில் போட்டாள். இப்படி ஆறு பிள்ளைகளையும் போட்டுவிட்டாள். மூத்த பிள்ளை நல்லத்தங்காலுக்கு பிடிபடாமல் ஓடினான். என்னை மட்டும் கொல்லாதே, என்னை பெற்ற மாதாவே என்று கெஞ்சினாள். தப்பு பிழைத்து அம்மா நான் தகப்பன் பேர் சொல்லுவேன், ஓடி பிழைத்து அம்மா நான் உனது பேர் சொல்லுவேன் என்று சொல்லி தப்பித்து ஓடினான். ஓடிய பிள்ளையை நல்லத்தங்கால் ஆற்று இடையர்கள் வைத்து பிடிக்கச் சொன்னார். இடையர்களும் விஷயம் தெரியாமல் தாய்க்கு அடங்காத தருதலை பிள்ளை என்று நினைத்து அவனை பிடித்து கொண்டு வந்து நல்லத்தங்காலிடம் விட்டுவிட்டு போய்விட்டார்கள். நல்லத்தங்கால் கதறி அழுத மூத்த மகனையும் பிடித்து கிணற்றுக்குள் போட்டாள். பிறகு தானும் குதித்தாள். நல்லத்தங்காலும் ஏழு பிள்ளைகளும் இறந்து மிதந்தார்கள். நல்லத்தங்காலுக்கு 16 அடி கூந்தல். அவள் கூந்தல் கிணறு பூராவும் பிரிந்து பறந்து கிடந்தது. பிள்ளைகளும் தெரியவில்லை, கிணற்று தண்ணீரும் தெரியவில்லை. நல்லத்தங்காலின் கூந்தல் மட்டுமே கிணறு பூராவும் தெரிந்தது. நல்லத்தங்கால் குடும்பம் இப்படி பட்டினியால் செத்து முடிந்தது. நல்லத்தங்கால் புறப்பட்டு வந்த சில நாட்களிலே மானாமதுரையில் நல்ல மழை பெய்தது. பயிர்கள் திகிடுமுகடாக விளைந்தன. நாடு செழிப்பு அடைந்தன. காசிராஜன் தன் மனைவியும் நல்லத்தங்காலையும் தன் பிள்ளைகளையும் அழைப்பதற்கு புறப்பட்டு வந்தான். நல்லத்தம்பி வேட்டை முடித்து வீட்டுக்கு வந்தான். தங்கச்சியை காணவில்லை, தங்கச்சி பிள்ளைகளையும் காணவில்லை, பதறிப்போனான். மூலி அலங்காரியை பார்த்து என் தங்கச்சியையும் தங்கச்சி பிள்ளைகளையும் எங்கே என்று கேட்டான். மூலி கூசாமல் பேச சொன்னான். சீரக சம்பா சோறு ஆக்கி போட்டேன், 10 வகை காய்கறி வைத்தேன், சாப்பிட்டு போனாங்க என்று போய் சொன்னாள். நல்லத்தம்பி இதை நம்பவில்லை. பக்கத்து வீடுகளில் போய் கேட்டான். அவர்கள் நடந்தது நடந்தபடி சொன்னார்கள். பிள்ளைகளை பட்டினி போட்டதையும் சொன்னார்கள். அவ்வளவுதான், நல்லத்தம்பிக்கு மீசை துடித்தது, கண் சிவந்தது, பக்க சதையெல்லாம் பம்பரம் போல ஆடியது. தங்கையை தேடி காட்டு வழியே போனான்.
பதறி பதறி போனான். நல்லத்தங்கள் ஒடித்து போட்ட ஆவாரச் செடிகள் வழிகாட்டின. நல்லத்தம்பி பாலம் கிணற்றின் பக்கம் வந்தான். உள்ளே எட்டி பார்த்தான். ஐயோ, தங்கையும் பிள்ளைகளும் செத்து மிதந்தார்கள். நல்லத்தம்பி ஓங்காரமிட்டு அழுதான். தங்கச்சி தங்கச்சி என்று தரையில் புரண்டு அழுதான். அம்மா அம்மா என்று அடித்து புரண்டு அழுதான். இப்படி அவன் அழுது புரண்டு கொண்டு இருக்கும்போது காசிராஜனும் அங்கே வந்துவிட்டான். பிள்ளைகளையும் மனைவியும் பிணமாக பார்த்தான். மனைவியை கட்டி கொண்டு கதை அழுதான். நல்லத்தங்காளின் பிள்ளைகளையும் வெளியே எடுத்து தகனம் செய்தார்கள். நல்லத்தம்பி தன் மனைவி மூலி அலங்காரியும் பழிவாங்க நினைத்தான். அவளை மட்டுமல்ல, அவள் குலத்தையே பழிவாங்க ஏற்பாடு செய்தான். தன் மகனுக்கு உடனடியாக திருமணம் ஏற்பாடு செய்தான். மூலி அலங்காரின் உறவினர்கள் உட்காருமிடத்தில் இடிபந்தல் போட்டான். இடிபந்தலை தட்டிவிட்டு எல்லோரையும் கொன்றான். மூலி அலங்காரியையும் அறிவலால் வெட்டி கொன்றான். இத்துடன் கதை முடியவில்லை. நல்லத்தம்பி ஈட்டியில் பாய்ந்து தன் உயிரையும் விட்டான். அதேபோல் காசிராஜனும் ஈட்டியில் பாய்ந்து தன் உயிரை விட்டான். இவ்வாறு இரண்டு குடும்பங்களும் பூண்டோடு அழிந்தன. இதற்கு அடிப்படையான காரணம் என்ன? வறுமை ஒரு பக்கம், மூலி அலங்காரியின் கொடுமை மறுபக்கம். வறுமை கொடியது, பசி கொடியது, பட்டினி கொடியது, அதைவிடக் கொடியது மனித தன்மையற்ற செயல். நல்லத்தங்கால் பட்ட துன்பத்தை இந்த நாடு மறக்காது.